ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ வந்து நம்ம கடவுள் கிரா கருணையில் வந்து நெருக்கி ஒரு ஒரு நூற்றம்பது எபிசோடு இதுலேயும் ப்ளஸ் வந்து அந்த இதுலேயும் வந்து நேரம் நல்ல நேரத்துலேயும் வந்துட்டு நியர்லி டூ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ்க்கு மேலே என்னை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற புதியுகம் சேனலுக்கும் என்னைய நம்புன பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கும் எனக்கு எப்பயுமே நீங்கள் துணையாக இருக்கக்கூடிய அத்தனை என்னையும் அழகாக காட்டி வந்து பண்ணக்கூடிய மேக்கப் இவங்க நண்பர்களுக்கும் என்னை அழகாக காட்டக்கூடிய கேமராமேனுக்கும் குறிப்பாக உங்களுடைய அன்பான நேயர்கள் அத்தனை பேரும் என்னை எனக்கு அந்த மாதிரி கேஷுவலாக தான் பேச வரும் அப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எல்லாமே என் கூட பழகிறதுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் ரொம்ப நன்றி என்னால் முடிஞ்ச விஷயங்கள் தொடர்ந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி எப்போயுமே நீங்கள் உரிமையோடு எப்போ வேணால் நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அது நேர்மறையாக இருந்தாலும் ஏதாவது கமெண்ட் என்ன பண்ணணுன்னாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஆசையோடு இருக்கேன் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சந்திராஷ்டமம் பற்றி ஒரு இது பண்ணுவோம் ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜோதிட விஷயங்களில் பார்க்கும்பொழுது இந்த சந்திராஷ்டமத்துக்கு வந்து சொல்லப்படுது இந்த சந்திரன் எட்டில் போகும்பொழுது இந்த கோச்சார ரீதியாக வரும்பொழுது ரெண்டரை நாள் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னும் போது நம்மலாம் ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கும் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து போட்டி அப்படி அப்படி இருக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது இதுக்கு தாங்க நம்ம வந்து இந்த தாந்திரிகம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த தாந்திரிகம்னு சொல்லும்போது பல பேர் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் தாந்திரிகம்னா மாந்திரிகம் கிடையாது அந்த காலங்களில் வந்து ராஜாக்கள் இருந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாந்திரிக் எக்ஸ்போர்ட்ஸை தான் கூட வச்சுப்பாங்க சரிங்களா அவங்க வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க ஜெயிக்க வச்சுட்டே இருப்பாங்க சரிங்களா அதுக்கு காரணம் என்னன்னா அந்தந்த டையத்தில் அந்தந்த வழிபாடுகள் மூலமாக சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்படிங்கும்போது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்ங்க அப்படிங்கும்போது அதை அதுவும் நம்ம பண்ணக்கூடிய அகத்தாந்திரிகம் புறத்தாந்திரிகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மூலிகையை தாந்திருக்கோம்னா உ உச்சகட்ட விஷயங்கள் அதனால் இந்த விஷயங்கள்லாம் எல் எல்லாேருக்கும் ஷேர் ஆகட்டும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அந்த நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும் இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லும் போது பயப்படாதீங்க முதல்ல இந்த ரெண்டரை நாள் வந்து நீங்கள் சும்மா அதுக்குன்னு உட்கான்ட்ருக்க முடியாது அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து என்ன பண்ணும் பேசிக்காக சந்திராஷ்டமம்னு சொன்னால் சயின்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனோட உடம்பே சந்திரனோட அம்சம் தான் எழுபது சதவீதம் தண்ணி அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து தண்ணீரை நிறைய பருகுங்கள் இது பேசிக்கான விஷயம் அப்ப அந்த தண்ணீரை பருகும் போது நீங்க செய்ய வேண்டியது சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்னா சாஸ்திர ரீதி எங்க இருக்கார் சிவனோட தலையில இருக்கார் சரிங்களா அப்ப நீங்க செய்ய வேண்டியது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் பெல்லும்னு மனசார நினச்சிண்டு தண்ணீரை பருகுங்கள் என்னடா தண்ணிக்கு போய் சாமியை கும்பிட சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்காருங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சரிங்களா இதை நீங்கள் ஆன்மீக சிந்தனையோடு செஞ்சு பாருங்கள் மதம்ன்றது வேற ஆன்மீகம்ங்கிறது வேற சரிங்களா சாதி சமயம் இல்லாதது பேர் தான் ஆன்மீகம் அப்போ அந்த ஆன்மீக விஷயங்களுக்கு தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரி அந்த தண்ணீரை பருகும் பொழுது நிறைய தண்ணியாக அன்றைக்கி சந்திராஷ்டமாதிரி இருந்தால் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிட்டு அப்போ நீங்கள் மனசார சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய மந்திரம் என்ன சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் என்பது சிவனோட மந்திரம் அல்ல இது அர்தனாரீஸ்வர ஸ்வரூபத்தோட மந்திரம் சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம் அப்படிங்கும்போது அதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னா நீங்கள் தான் பார்வதி பரமேஸ்வரா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் சரண்டர் பண்ணுறோம் சரணாகதி பண்ணுறோம் அப்படிங்கும் போது தோல்வியே வராது எப்போ ஒரு மனுஷன் தோக்குறான் நான் எனது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நானாம் பெரிய அறிவாளிப்பா நானாம் அப்படின்னு சொல்லி இந்த பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள் நான் தான் சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் சில பேர் அவங்கெல்லாம் கொஞ்சம் காலம்தான் சரிங்களா பட் இந்த எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாமே சுவாமி தான் அப்படின்னு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நிரந்தரமாக தலைமுறை தலைமுறையாக நல்லா வாழ்வாங்கு வாழ்வாங்க அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவை எடுத்துட்டு இதெல்லாம் வந்து உயர்நிலையான விஷயங்கள் அரிசி மாவை எடுத்துக்கலாம் இன்னும் நீங்கள் நம்பக்கூடியவங்க ஐயோ கிரகங்கள் ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு பயப்படுறீங்களா அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டரை நாளைக்கு வந்து அதை வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அரிசி மாவை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல அந்த அரிசி மாவு இது அரிசியாக இருக்கலாங்க புழுங்கரிசியாக இருக்கலாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க அதை எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கோங்க இதே மந்திரத்தை சொல்லுங்கள் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் வெல்லும் சொல்லி தண்ணீரில் கலச்சிட்டு உடம்புல தேய்ங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிருங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சொல்லிவிட்டு திருப்பியும் நீங்கள் என்னென்ன நினச்சிக்கோங்க குளிக்கும் பொழுது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு கழுவி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சோப் போட்டு குளிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த பிரயோகமும் பண்ணலாம் இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து ஒரு எட்டு அரிசி அது பச்சரிசியாக இருக்கலாம் புழுங்கரிசியாக இருக்கலாம் அந்த எட்டு அரிசியை எடுத்து வச்சுட்டு இந்த எட்டு அரிசியை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேல் பாக்கெட்டில் ஒருவேளை ஒரு லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேல் பாக்கெட் இருந்தால் ஷர்ட் போடுறவங்களாக இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பர்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது அசுத்தமான விஷயங்கள் பர்ஸில் இருந்தால் அதோடு இதை வைக்காமல் கையில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஆண்களாக இருக்கவங்களும் பெண்களாக இருக்கிறவங்களும் பேக் பாக்கெட்டில் பர்ஸ் வைக்கக்கூடாது பேக் பாக்கெட்டில் பர்ஸ் வைக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க இப்படி பேக் பாக்கெட்டில் நீங்கள் பர்ஸ் வைக்கிறவங்களாக இருந்தால் உங்கள்கிட்ட பணமே தங்காது சரிங்களா நீங்கள் மகாலட்சுமி ஸ்வரூபமாக நம்ம பணம் பேப்பராக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ரூபாய் கீழே போட்டு போவாங்களா போக மாட்டாங்க அதனால் அது மகாலட்சுமி ஸ்வரூபம் தான் நம்ம ஹிந்து தர்மம் பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த பேப்பரை வந்து ரெண்டாயிரரூபா பேப்பரை வந்து யாரும் கீழே போடாத மாதிரி அது மாதிரி பின்னாடி வந்து வைக்கக்கூடாது கழிவு போகிற இடத்துல வைக்கக்கூடாது ஸோ அந்த பணங்களை வந்து உள்ளே எப்படி பத்திரமாக வைப்போமோ பர்ஸில் வைப்பீங்களோ அதே மாதிரி இதை எடுத்து வச்சுருங்க அந்த ரெண்டு நாள் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க தலையை இருபத்தி ஏழு தரவா சுற்றிட்டு அந்த ரெண்டு நாள் முடிஞ்ச உடனே அதை வந்து ஓடுற தண்ணியில் பண்ணிடலாம் இந்த ரெண்டரை நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விநாயகரோட வழிபாடு விநாயகர் திருவுருவப் படத்தையோ திருவுருவ சிலையோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் எடுத்துட்டு ஓம் வக்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹா அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடும்போது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் பேச்சியம்மன் தான் உங்கள் குலதெய்வம்னா பேச்சியம்மாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம்பெல்லும் நன்றி சொல்லிடுறீங்க அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் இந்த சிவம் காக்கும் சிவம்பெல்லம் சொல்லும்போது ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து சிவனோட சிவ பார்வதியோட திரு உருவப்படம் இருந்ததுன்னா அதை நீங்கள் சிவம் காக்கும் சிவம் வெல்லம்னு சொல்லும்பொழுது வில்வத்தாலை அர்ச்சனை செய்யலாம் எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னா இந்த பிரயோகத்தெல்லாம் அடியேன்னு நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு சின்ன பர்சண்டில் கூட நம்ம அந்த ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அப்போ இதனால் அது மாற்றங்கள் நான் ஒவ்வொரு பதிவும் நான் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் ஒரு அஞ்சு தலைமுறையாக செய்கிற விஷயங்கள் புரியுதுங்களா அப்போ செய்யும் பொழுது நாங்கள்லாம் வெற்றி பெற்றுகிட்டு தான் இருக்கோம் கடவுள் கருணையில் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே வாழ்க்கை ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து இதுக்காக சொல்லலை சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்லல பொதுவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஜாதகத்தில் தெரியும் கற்ற ஜோதிடருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியணும் அப்போ தான் அவர் ஜோதிடர் அப்போ எதனால் வருதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சந்திராஷ்டம இது விஷயங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும் இதனால வரக்கூடிய விஷயங்கள் தடுக்கப்படும் எப்பயுமே நம்ம ஆதிசங்கரர் சொல்கிற மாதிரியும் அதே மாதிரி பெரியவர் சொல்கிற மாதிரியும் இதெல்லாம் நான் சொல்லலைங்க அவங்க சொன்னது தான் அப்போ வந்து பெரிய பாறாங்கல் தலையில் உழுகுறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் விழும் இதனால வரக்கூடிய வழிபாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்பது உங்கள் வீட்டை இடிக்கிறதோ இந்த ஜன்னலை தூக்கி அங்கே மாற்றி வைக்கிறதோ இந்த கம்பியை தூக்கி அங்கே வெட்டுறதோ இங்கே வெட்டுறதெல்லாம் பரிகாரம் அல்ல நீங்கள் இறைவனை வழிபட்டு அந்த இறைவனை வழிபடுறதுக்கு மூலமாக அந்த கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பேர் தான் பரிகாரம் இந்த ஆன்மீக ரீதியான தாந்திரிக பிராயச்சித்தம் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் அப்போ நீங்கள் இந்த சந்திராஷ்டம காலங்களில் இதை நீங்கள் செஞ்சுக்கும் போது என்னாகும் சந்திரன் பிரீத்தி ஆயிடுவார் சந்திரன் பெருசாக சுவாமி பெருசானா சுவாமி தான் பெருசு சரிங்களா அப்போ நம்ம பெருசாக நவகிரக அரசர்கள் பெருசானால் நவகிரக அரசர்கள் தான் பெருசு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த மன மன ரீதியான பிரச்சனைகள் சந்திராஷ்டிர மட்டாயத்தில் வர்றது இந்த வாக்குனால பிரச்சனை வர்றது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு வராது இந்த பதிவுகளை வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் நல்ல நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே பாருங்கள் மாதிரி இந்த புது யுகம் சேனல்லே பார்த்திங்கன்னா நமக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நமக்கு தனியே பிளேலிஸ்டே போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் கூட போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள தகவல்கள் இருக்கும் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் எங்கள் கிட்ட பெர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன் விருப்பமாக இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம்